ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பாரி மைந்தன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்வு குறித்த ஒரு விரிவான விவாதமாக இது இருக்கும். வணக்கம் தம்பி. வணக்கம். தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பு இலங்கை இனப்படுகொலை சம்பந்தமாக இரண்டு நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடத்தியிருந்தீங்க. முதல்ல வந்து அனைத்து கட்சிகளும் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து விட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தீங்க. அதற்கு அடுத்தாக இன்னொரு நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே அழைத்து வந்து நடத்தியிருந்தீங்க. அந்த ரெண்டாவது கூட்ட நிகழ்ச்சி ஒரு பெரிய சர்ச்சையானது. அது குறித்து விரிவாக பேசியிருந்தோம். நம்ம ஏற்கனவே ராவணாவில் இருக்குது. இப்போது டெல்லியில் வந்து ஒரு வட மாநிலங்களைச் சேர்ந்த, சுருக்கமாக சொல்லப்போனால் அனைத்து தேசிய கட்சிகளும் பங்கெடுக்கக்கூடிய, மாநில பிராந்திய கட்சிகளும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து ஒருங்கிணைப்பு செய்து எல்லாமும் முடிந்து முறைப்படி நடப்பதற்கு முன்பாக இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டது அந்த அரங்கம். கிட்டத்தட்ட சிறை என்பதாக, உங்களை சிறைப்படுத்தியதாக தான் அதை நம்ம வச்சுக்கிட்டு இருக்க முடியும். தடை வந்து விதிச்சிருக்கிறாங்க. நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் திரும்பி வந்திருக்கிறீங்க. என்ன நடந்தது டெல்லியில்? இல்லை, நாங்கள் டெல்லி நிகழ்வை திட்டமிடுகிற போதே ஒரு நிகழ்வை நாங்கள் திட்டமிட்டோம். அது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு நிகழ்வை நடத்தினோம். அதன் பிறகாக வந்து இந்த சிக்கல் என்பது வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய சிக்கல் இந்திய அளவில் பேசப்படணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதாவது தமிழ்நாடு மட்டும் ஆதரவு தளமாகவும் களமாகவும் அந்த போராட்டம் தொடங்கிய காலத்திலிருந்து, தந்தை செல்வா காலத்திலிருந்து இருந்திருக்கு. ஆனால் இந்த ஆதரவு தளம் இந்த இன விடுதலைக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா இல்லை. அப்போது இந்தியா முழுதுமாக இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு, மாணவர் அமைப்புகளுக்கு, மற்ற சமூக அமைப்புகளுக்கு இதனுடைய இதை சார்ந்த ஒரு புரிதலை உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு திட்டம். ஏற்கனவே நெடுமானையா ஒரு திட்டமிட்டு இதே போல் ஒரு மாநாட்டை நடத்தியிருக்காங்க. அப்போ நடத்தும்போதும் இதே மாதிரி 1980 நடந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த அரங்கத்தை பூட்டிட்டாங்க. பூட்டிட்டு அனுமதி கொடுக்கலாம், இங்கிருந்து போன 1000 பேர் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமலின்னாங்க. அப்போ வந்து அன்றைக்கு இந்த இராணுவ அமைச்சர் அவர் வந்து தன்னுடைய வீட்டிலையே வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி, ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் தன்னுடைய வீட்டிலே அரங்கம் தயார் பண்ணி அங்கேயே நடத்தி அந்த நிகழ்வு முடிஞ்சு. அன்றைக்கு இந்திய அரசு என்ன நிலைப்பாடை எடுத்ததோ அதே நிலைப்பாட்டில் இங்கே இருக்கிறது. அப்போ அந்த சில பேர் சொன்னாங்க அதில் இருக்க ஜினோசைடுங்கிற வார்த்தை தான் சிக்கல், அதனால் இது தடை விதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னாங்க. இந்த நிகழ்வு நடக்குது நடக்கலை அதை தாண்டி நாங்கள் பண்ண வேலை அப்படின்னா அங்கே இருக்கிற வட மாநிலங்களில் இருக்கிற எம்பிஸ் எல்லாரையும் சந்திச்சு கிட்டத்தட்ட 40-50 MPக்களுக்கு மேலே அங்கே இருக்கிற டெல்லியில் இருக்கிற மாணவர்கள், நம்முடைய தமிழ் மாணவர்கள் கிட்டத்தட்ட எல்லா கட்சி எம்பிகளும் சந்திக்கிறீங்களையும் சந்திச்சு வர்றாங்க வரல அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுக்கு இந்த இனப்படுகொலை சார்ந்த, இந்த இலங்கையில் தமிழர்கள் படுகிற இன்னல்கள் சார்ந்த விஷயங்களை குறைந்தபட்ச ஒரு புரிதலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நாங்கள் அதை செஞ்சோம். ஓரளவு அதில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். சில மத்திய அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க நான் வந்து கேபினெட்டில் இருக்கேன் என்னால் வர முடியாது. ஆனால் ஆரம்பத்திலேருந்து எங்களை இதை நாங்கள் கவனிக்கிறோம். இலங்கை பிரச்சனை பற்றி எங்களுக்கு வந்து சில புரிதல்கள் இருக்குது. தமிழர்களுடைய நியாயமான தீர்வு என்னங்கிறதே எங்களுக்கு தெரியுது. அதை நாங்கள் பேச முடியாத சூழலில் இருக்கிறோன்னோங்க. மற்ற சில கட்சிகளுடைய, பாஜக தோழமை அமைப்புகள், காங்கிரஸ் இருக்க தோழமை கட்சிகள், இந்த எம்பிக்களுக்கும் சில பேர் அப்படி ஒரு இனப்படுகொலை தெரிஞ்சதை ஃப்ரெஷ்ஷாக கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ அது அடுத்த பிரச்சனை, தெரியாமல் இருக்க சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் ஒரு டெப்த்து நாலேஜ் இல்லை. ஏதோ ஒரு இப்போ இவங்க வந்து தனிநாடு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், புலக்கே போன இங்கே நம்ம ஆட்கள் சொல்லுவாங்களே புலக்கே போன இடத்துல நாடு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான கருத்துக்களோடு இருந்தாங்க. அந்த கருத்துக்களை மாற்றியிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு வெற்றி தான். அதன் பிறகு தான் நிகழ்வு. நாங்கள் இந்த மாநாட்டை மையப்படுத்தி மற்ற அரசியல் கட்சிகளுக்கு, அங்கே இருக்கிற சமூக இயக்கங்களுக்கு, மனித உரிமை செயல்பாட்டாளர்களுக்கு, மானுடவியல் சார்ந்து சிந்திக்கிற, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஒவ்வொரு தேசிய இனம் சார்ந்த புரிதல்களை உருவாக்குகிற ஒரு வேலையை நாங்கள் செஞ்சுருக்கோம். அந்தளவில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம்னு அந்த நிகழ்வை நாங்கள் பார்க்குறோம். இல்லை, இப்போ வந்துட்டு உங்களுக்கு முறைப்படி வந்து அந்த அரங்கத்தில் நடக்கணும்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய கடிதம் இருந்தால் தான் கொடுக்க முடியும். நாங்கள் எல்லாமே வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி அது வந்துட்டு குறிப்பாக இலங்கையினுடைய தூதரகமும் அந்த இடத்துல தான் இருக்குது. பாராளுமன்றத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அது. அதனால் இப்படியான அனுமதி இருந்தால் தான் அந்த அரங்குக்குள்ளாக உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்ற பேரில் நீங்கள் அதை முறையாக செய்திருக்கிற
எல்லாம் இருந்த பிறகு வந்து காவல்துறையை நிறுத்தி உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற அந்த போக்கு வந்து வேறு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் வந்து இதை செய்திருப்பாங்க? காரணங்கள் சில காரணங்கள் சொல்லப்படுது, அதை வந்து நாங்கள் இன்னும் பார்த்துட்ருக்கோம். என்ன எக்ஸாக்ட்? ஒரு மத்திய அமைச்சருடைய மத்திய அதாவது நாடாளுமன்ற உறுப்பினருடைய கடிதம் கொடுத்துருக்கீங்க இல்லை? முறையாக வந்து அது கான்ஸ்டியூஷன் கிளப்பில் அங்கே ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படின்னா அது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அங்கே நிகழ்வு நடத்த முடியும், வேறு யாரும் நடத்த முடியாது. நம்ம பணம் கட்டினாலும் நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஒப்புதல் கடிதம் கொடுத்து அதன் பிறகு முறையாக பதிவு செய்து அப்படி தான் செஞ்சுருக்கோம். இங்கே தமிழகத்து கிடைக்கல எங்களுக்கு. நாங்கள் வட இந்தியாவில் இருக்கிற ஒரு எம்பியோடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக நாங்கள் தமிழ்நாட்டு எத்தனை எம்பிகள் இருக்கும்போது நீங்கள் முயற்சி எடுத்தீர்களா, பேசினீர்களா? நாங்கள் நிகழ்வுக்கு தான் கூப்பிட்டோம் நாங்கள் நேரடியாக வந்து. அதாவது இந்த நிகழ்வில் வெறும் வட இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், ஆளுமைகள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் இவர்களை தாண்டி டெல்லியில் ரெப்ரசன்டேஷன் இருக்கிற இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் கூப்பிட்றது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் திட்டமிட்டோம். அப்போ வைகோ ஐயா கூப்பிடும்போது அவங்க உதவியாளர் பாண்டியன் வந்து ஐயாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் கலந்துக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் திருமாவளவன் வந்து அன்றைக்கி அவங்களுடைய விருது வழங்கும் விழா இருந்தது, அதனால் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே நாங்கள் கலந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விழா, ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டதுனால அவங்க வர முடியல. மற்றபடி காங்கிரஸ்க்கு நாங்கள் அழைப்பு கொடுத்தோம், பாஜகவுக்கு அழைப்பு கொடுத்தோம், அன்புமணி ராமதாஸ்க்கு அழைப்பு கொடுத்தோம், இவங்க எடப்பாடி ஐயாவை நேரடியாக சந்தித்து அழைப்பு கொடுத்தோம். பாரபட்சம் இல்லாமல் டெல்லியில் ரெப்ரசன்டேஷன் இருக்கிற எல்லா தமிழ்நாடு பார்ட்டிஸ்க்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம், அழைப்பு கொடுத்துருக்கோம். அதிமுக எடப்பாடி அவர்கள் அங்கே சந்திச்சு நீங்கள் கொடுத்தப்ப என்ன சொன்னார்? இல்லை, அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் உள்கட்சி விவகாரங்கள் பெரிய அளவில் சிக்கலாக இருக்கிறதுனால யார் அனுப்ப, அவங்க கூட வெளிப்படையாகவே சொன்னாங்க யாரை அனுப்புறது என்னன்ற ஒரு சிக்கல் இருக்குது, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அதை தொந்தரவு பண்ணல. நான் போய் அவங்கள்ட்ட போய் வழியை போய் எங்களை நீ வந்தாகணும் வந்தாகணும்னு சொல்ல, இது வந்து எங்களுக்கான பர்சனல் இல்லை, ஒரு இனம் சார்ந்த ஒரு சிக்கலுக்காக 1.5 லட்சம் மக்களுக்கு அந்த கடைசி நாட்களில் படுகொலை செய்யப்பட்டாங்கன்றது தெரியாத தலைவர் இல்லை. இதற்காக ஒரு எந்த அரசியல் கட்சி பின்புலமும் இல்லாத ஒரு பொதுவான ஒரு மாணவர் அமைப்பு பேசி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லாமல் அவங்களே கலந்துக்கணும். கூப்பிட்ருக்கோம், நாங்கள் முறையாக அனுமதி கடிதம் கொடுத்துருக்கோம், அவங்க திரும்ப ஃபாலோ பண்ணால் தான் நாங்கள் கூப்பிட முடியும். அவங்க கடிதம் வாங்கி வச்சுட்டு சரி நான் பார்க்குறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும்போது அவர்களை வழிந்து போய் நீங்கள் திரும்ப திரும்ப வாங்க வாங்கன்னு கூப்பிடணுன்ற நிலைக்கு நாங்கள் போகலை. எனக்கு இதே நிகழ்வு நடத்தணும், அதை எப்படி நடத்துறதுங்கிறதுல தான் நாங்கள் கவனம் செலுத்தணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் மோரோவர் வர விருப்பம் இல்லை அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. சரி, விட்டுட்டு நம்ம வேலைகளை நடத்துவோம், இதுக்காக வந்து நிறுத்த முடியாது, நம்ம வேலைகளை பார்ப்போம் அப்படின்ட்டு. அங்கே வந்து நீங்கள் இப்போ எங்கேயாவது ரெண்டாவது கூட்டம் நீங்கள் நடத்தும்போது பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்ருந்தீங்க, அதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து விட்டு மற்ற எல்லோரும் வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருந்தீங்க. அந்த கூட்டத்தில் பேசின சில திராவிடத்தினுடைய திராவிட கட்சி திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே வந்துட்டு ஈழத்தினுடைய நலன் என்றால் யாருடனும் நாங்கள் வந்துட்டு இணைந்து செயல்பட தயார், ஒரு நன்மை நடக்கிறது என்றால் அப்படின்னு தோழர் திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருந்தார்கள். எல்லோரும் அங்கே அப்படி பேசினாங்க. அதே ஒரு பொதுவான விஷயம், பாரதிய ஜனதா கட்சியை பங்கேற்கும்போது தவிர்த்து விட்டார்கள் எல்லாரும். இப்போ இந்த டெல்லி கூட்டத்தை வந்து தவிர்க்க வேண்டிய அவசியம், அங்கே வந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலைப்படுத்தலை, வடக்கு மற்றும் கிழக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக இருக்கக்கூடிய வடமேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியினுடைய முக்கிய நபர்களை தான் நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க. நாட் ஒன்லி பாஜக, பிஜேபி பார்ட்டி அப்படின்றது இருக்குது. இப்போ அதை வந்து ஏன் அவங்க புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாட்டு தலைவர்கள்? உண்மையிலேயே வேலை இல்லையா, அதுக்கான ஆதரவு வந்து ஆதரவாது கொடுத்தார்களா அப்படின்னு எடுக்கலாமா? இல்லை, இப்போ நாங்கள் பார்க்கும்போது சில அமைச்சர்கள், சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து என்னால் கலந்துக்க முடியாது, ஆனால் நான் உங்களுக்கு வாழ்த்து கடிதம் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அந்த அணுகுமுறை இங்கே இல்லை. இன்னொன்று, வடக்க வந்து அப்படி சொல்லியிருந்தாங்க, வடக்க தமிழுக்கு தொடர்பில்லாத நாடாளுமன்ற அமைச்சர்கள் அவங்கெல்லாம் சொன்னாங்க நிகழ்வு வெற்றிகரமாக பண்ணுங்க, பரவாயில்ல தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்கள் வந்து இங்கே ஒரு நிகழ்வு நடத்துகிறீங்கன்றது பெரிய விஷயம், சவுத் டூ லாங் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு நிகழ்வு நடத்துகிறீங்க, எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும், உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. மற்றபடி ஒரு முரண்பட்ட மாதிரியான சொற்கள் யாரும் சொல்லலை. இப்படி எல்லாரும் சில விஷயங்களை ஒரு 20 நிமிஷம்லாம் கூட சில தலைவர்கள்ட்ட உட்காந்து பேசணும், அவங்க வந்து அதை கேட்டுக்கிட்டாங்க என்ன நடந்துட்டு. நாங்கள் அந்த நிகழ்வோட வெற்றிங்கிறத தான் பார்க்குறோம், கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அந்த விஷயத்த. இன்னொன்று, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னாலும் நாங்கள் அண்ணாமலையை கூப்பிட்டோம், இங்கே கடுமையாக விமர்சனம் பண்ணால் நாங்கள் எல்லோரும் புறக்கணித்து போனாங்க, அதை தாண்டி அது ஒரு வெற்றி கொடுத்துறதுக்கு தான் நாங்கள் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இதற்கு முன்னால் பாஜகவினுடைய நிலைப்பாட்டிலிருந்து அந்த பாஜகவை ஈழ ஆதரவு தளத்துக்கு நீங்கள் வரணும்னு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பிறகு சில பாசிட்டிவான மூவ்ஸ் அவங்கக்கிட்ட தெரியுது.
ஒன்று குறிப்பாக சொல்ல போகணுன்னா, கோத்தபய இந்தியாவுக்கு வரதா விரும்பியிருக்காரு. இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டபோது அவங்க தமிழ்நாடு பாஜகட்ட கேட்டிருக்காங்க, இல்லை இது வந்து சிக்கலாகும் அப்படிங்கிறதை உணர்ந்துட்டு கோத்தபயாவுக்கு இந்தியா அனுமதி வழங்கவில்லை. இது ஒரு பெரிய வெற்றி. பாஜக தன்னுடைய கட்சியினுடைய தமிழ்நாட்டுக்களை கேட்டு அரசியல் சுயலாபத்துக்காகவோ, இல்லை அப்போ அரசியல் கட்சி அதை தான் செய்யும், அப்போ அரசியல் சுயலாபத்துக்காக வேறு என்ன காரணமாக வேணா இருக்கலாம், ஆனால் கோத்தபயா வரவிடாமல் தடுத்திருக்கிறது இன்றைய பாஜக. இதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாஜக அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் எடுக்காது, அவங்கள ராஜமரியாதையோடு கூட்டு வந்து பாதுகாப்பாக வச்சுருந்துருப்பாங்க. அந்த இதில் மாற்றம் இருக்குது. கட்சித்தீவை மீட்டுக் கொடுப்பதாக உறுதி எழுதியிருக்கு எங்கள்கிட்ட, நாங்கள் உறுதியாக கட்சித்தீவை நாங்கள் மீட்டுக் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இல்லாமல் ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்கு, அனைத்து கட்சியும் கூடி ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அது முடிந்த பிறகு ஐயா வைகோ ஐயா ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, அதாவது இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக பாரதிய ஜனதா இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக ஒரு தனி செஷனை கூட்டியிருக்கு, இது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி தான் என்ன பேசினேன் அப்படிங்கிற விஷயத்தை பெரிய சொல்லியிருந்தாராம். இன்னமும் அந்த கூட்டத்தில் என்ன பேசினாங்க, என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறத வேறு எந்த எம்பிக்களும் சொல்ல, அரசும் அதிகாரப்பூர்வமும் சொல்லலை. இப்போ எங்கள் கவனத்துக்கு சில விஷயங்கள் வந்துச்சு, அதை சொல்லக்கூடாது இல்லையா, அதனால் அவங்க நேரம் வரும்போது அது வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்படி ஒரு பாசிட்டிவ் மூவ் தோணுது, அந்த பாசிட்டிவ் மூவ்க்கு வடக்க வந்து இப்போ ஒரு மாற்றம் வருது அப்படிங்கிறது. ஏன்னா நீ அண்ணாமலை கூப்பிட்டதை விமர்சித்தவங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களை பாஜகவை ஈழத்துக்கு ஆதரவான நகர்த்துகிற ஒரு முயற்சியில் இது ஒரு முதல் வெற்றி. அப்படி இல்லை பாஜகவை எதிர்த்து தானே பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம அடைஞ்சிருக்க முடியாது. அவங்க நமக்கு தமிழ்நாட்டுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த ஒரு கட்சியை நம்ம நமக்கு ஆதரவான தலைமை மாற்றிருக்கோம். அதனால் நாங்கள் போய் பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ண போகிறதில்ல, அவங்களுக்கு ஆதரவாக நிற்க போகிறதில்ல. எங்களுக்கு எல்லோரும் வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் நின்றோம். பாஜகவினுடைய அணுகுமுறையில் சில மாற்றம் தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் சுப்பிரமணியன் சாமி ட்வீட் போடுறாரு, கோத்தபயாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் அதை மீறி பாஜகவே ஒரு வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நாங்கள் வெற்றியாக பார்க்குறோம். இல்லை இப்போ பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு ஆதரவு நிலை வரணும் அப்படின்னாவே அது வந்து எதிர்ப்பு நிலையாக தான் அங்கே இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை வந்து பார்க்குறது, குறிப்பாக திராவிட கட்சிகள். இதை வந்து நான் சொல்கிறதுக்கு தயக்கம் இல்லை கேள்வியில், ஆனால் இந்த திராவிடம் முன்னாடியே வந்து ஒரு முன்னெடுப்பு நடத்திருக்கு பழைய ஒரு ரொம்ப பிந்தின காலத்தில். அத்வானி வாஜ்பாய் எல்லாருமே வந்துட்டு இந்த ஈழ நலன் விடுதலைக்காக டெசோ மாநாட்டில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க, சுப்பிரமணிய சாமி உள்பட. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் நடந்திருக்குது. ஆக அங்கே வடக்க வந்து ஒரு பெரிய இடைவெளிக்கு விழுந்தது, முறையான ஒரு அணுகுமுறை இல்லை, அரசியல் பார்த்து நகர்த்திக்கிட்டு வந்திருக்கிறாங்க. தேவைப்பட்டால் பேசுவது, இல்லை என்றால் விட்டு விடுவது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? உங்களுடைய அணுகுமுறைமா, நீங்கள் அங்கே சந்தித்து பேசின பிறகு இப்போ அந்த தகவல் அவங்களுக்கு போய் தெரிஞ்சிருக்குது இல்லை, இதை வச்சு எடுத்துக்க முடியுமா நம்மளால்? இல்லை இவங்க ஈழம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியலினூடாக மையப்பட்டு நின்றதோ அன்னையிலேருந்து இந்த சிக்கல் வரும். தமிழ்நாட்டு அரசியலையும் இந்திய அரசியலும் ஈழ அரசியலையும் தனித்தனியாக தான் பார்க்கணும். ஆனால் சிவாஜிலிங்கம் அங்கே டெல்லியில் வந்து மாணவர்கள்ட்ட நாங்கள் வந்து நிகழ்வை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னாலும், நாங்கள் தங்கியிருந்த விடுதியிலே தமிழ்நாட்டிலேருந்து போன மாணவர்களுக்கு இந்த தலைவர்கள் எல்லாம் வர வச்சு அங்கேயே ஒரு கூட்டம் நடத்தினோம். அப்போது சிவாஜிலிங்கம் ஐயா அதை தான் பதிவு பண்ணார். இப்போ அதுக்கு முந்தைய கூட்டங்களையும் அவர் அதான் பதிவு பண்ணுறாரு, தமிழ்நாட்டு அரசியலையும் ஈழ அரசியலையும் முடிச்சு போடாதீங்க, இங்கே எங்களுக்கு எல்லாரும் வேண்டும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கோம். நாங்களும் அந்த கருத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கோம். இல்லை இந்த கருத்து ஏற்கனவே திராவிட கட்சிகளும் சொல்லியிருக்கு, திமுக அதிமுக எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க, அது பொதுவான பிரச்சனையாகத்தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் என்றால் எதிர்கட்சியாக இருக்கிற வரைக்கும் ஆளுங்கட்சியாக மாறின உடனே அவங்களுடைய குரல் வந்து மாறிடும், அது வந்து நம்ம வந்து விமர்சனமாக தான் பார்க்குறோம். இப்போ என்னென்னா, வடக்கே இருக்கக்கூடிய அந்த மாநில அந்த கட்சிகள் வந்து புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இங்கே இருக்கிறவர்கள் வந்து இருக்கிறதுக்கான இந்த தேர்தல் அரசியல் தான் அப்படின்றாங்க. தேர்தல் தேவைப்படும் போது அதை பற்றி பேசுகிறது, தேவையில்லாத போது விட்டு விடுவது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இதை? இல்லை அதை வந்து அவங்க இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸாக மட்டுமே இது பார்க்க வேண்டியது. ஈழம்ங்கிறது வந்து ஒரு இனத்தினுடைய விடுதலை, நம்முடைய இனத்துக்கான விடுதலை, அதில் ஒத்த கருத்தோடு ஒன்றா நிற்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய முக்கியமான நோக்கம். அதில் வந்து தமிழ்நாட்டு அரசியலை பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இந்திய அரசியலை பின்னி பிணைஞ்சிட்டு சனாதனத்தை போய் நம்ம ஏற்றுக்க போகிறதில்ல. இன்றைக்கு இருந்தாலும் சனாதனத்தினுடைய எதிர்சக்தி தான் அது. தமிழ்நாட்டில் இப்போ மாணவர் கூட்டமைப்பாக இருக்கட்டும், மற்ற இயக்கங்களாக இருக்கட்டும், எல்லோரும் சனாதனத்தை 100% எதிர்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஈழத்துக்கான ஒரு ஆதரவு, ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் வரும்போது அதை வந்து புறக்கணிக்கிறதுங்கிறது ரொம்ப அபத்தமான அரசியல். இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் கூட அந்த எங்களுடைய நிகழ்வு முடிஞ்ச பிறகு, அதை சர்ச்சையான பிறகு பேசினார், அந்த சமூக வலைதளங்களில் பேசுகிற ஈழ அரசியலினுடைய அடிப்படை புரியாத குஞ்சு குழுவான்கள் என்ன வேணா பேசும், அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஒரு 16 நிமிஷம் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. டெல்லியில் இந்த நிகழ்ச்சி வந்து தடைன்னு சொல்லிட்டு சொன்னோடனே திருமாவளவன் அவர்கள் உங்களோடு பேசினார்? இல்லை அதுக்கப்புறம் பேசல.
அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இப்போ அண்ணாமலை அழைத்த நிகழ்வுக்கு பிறகு அவங்க முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டம் பேச நடத்தும் போது பேசினாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு நாங்கள் ஒரு விஷயம் ரொம்ப டீட்டெயில்டாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். என்ன விஷயம்னா, ஒரு நிகழ்வு நடக்குது, அதாவது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் டிக்ளேர் பண்ணுற மாதிரியான ஒரு டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்கள் வந்திருக்கிறோம். டெல்லியில் இருக்கிற மாணவர்களுக்கு ஏற்கனவே டெல்லியில் இருக்கிற நிறைய மாணவர்களை சந்தித்து பேசியிருக்கோம். நாங்கள் மாணவர் கூட்டம் பேச அந்த டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாணவர்கள் அங்கே இருக்க மாணவர்களுக்கு ஒரு பெரிய புரிதலை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் இங்கேருந்து 50 பேர் தான் போனோம். எங்களுக்கு பெரிய பொருளாதார வசதி இல்லை, ஒரு 1000 பேர் போகணுனாலும் இங்கேருந்து போக முடியும். ஆனால் அந்தளவுக்குலாம் எங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை, ஒரு 50 பேர் போனோம். ஆனால் அங்கே தான் ஸ்ட்ரென்த்து, அங்கே இருக்கிற டெல்லியில் இருக்கிற வச்சு தான் இந்த நிகழ்ச்சி நடத்துறது பெரிய அளவில். அது தயாராக இருந்தாங்க. அப்போ குஜராத்லேருந்து வர மாணவர்கள், டெல்லியை பூர்வீகமாக கொண்ட மாணவர்கள், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொன்ன போனால் பஞ்சாபிஸ், அவங்க ரொம்ப உணர்வோடு இருந்தாங்க. ஈழ விஷயத்தை பேசும்போது அவ்வளோ விஷயம் நடந்ததா, இவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்ததான்னு கேட்டாங்க. மொபைல் சர்ச் பண்ணி பார்த்தாங்க, அதுக்கான லிங்க்லாம் பார்த்தாங்க. இப்போ ரொம்ப உணர்ச்சிகரமாக இருந்தாங்க. நாங்கள் கட்டாயம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம் அப்படின்னு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து இவர் கூட நாங்கள் ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. மேம் சிவாஜி லிங்கான் அவங்க முன்னால் அவன் எம்பியாக இருந்தவர், ஒரு பெரிய போராளி அப்படிங்கும்போது அவர் கூட நாங்கள் சில சந்தேகங்கள் கேட்கணும், விவாதிக்கணும், அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி தருவீங்களான்னு கேட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் சரி, நிகழ்வு முடிந்த பிறகு உங்களுக்கு வடமாநில மாணவர்கள் ஏறத்தால ஒரு 300 பேர் குறைஞ்சபட்சம் வர்றதா இருந்துச்சு அவங்க மட்டும். அப்போ நீங்கள் எல்லோரும் அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க பதில் சொல்லலாங்க அப்படின்ற மாதிரி தான் அதை திட்டமிட்டிருந்தோம். ஆனால் இடையில இந்த நிகழ்வு நின்று போகுது. இப்போ உங்கள் பேட்டியில் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அணுகுமுறை வந்து மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுமூத்தான ஒரு முடிவாக இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறது கோத்தபையாவை புறக்கணித்ததுக்காக வேண்டி சொல்லலாம். ஆனால் இங்கே இப்போ நெடுமாறன் ஐயா அவர்கள் கொடுத்தனுடைய ஒரு அறிக்கையில் வந்துட்டு இந்த ஜெனோசைடு, இனப்படுகொலை, இன அழிப்பு அப்படின்ற அந்த வார்த்தை இது உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் பல்வேறு இனக்குழுக்களுக்கு நடந்திருக்குது, அது குறித்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இப்படியான நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது, அதாவது டெல்லிக்கு வெளியிலையும் நடந்திருக்கு, டெல்லிக்குள்ளாகவும் பல்வேறு அமைப்புகளும் குழுக்களும் இதை பற்றியான ஜெனோசைடுன்றது பண்ணியிருக்குது. அதுவெல்லாம் நடக்கும்போது இந்த தமிழ் இனப்படுகொலை அப்படின்றதுக்கு மட்டும் ஏன் டெல்லி இப்படியாக தடை செய்கிறது அப்படின்ற காரணத்தை வச்சுருந்தார். ஒரு பக்கம் ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்துகிட்டு இருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை இந்த பக்கம் வந்து இதை அழுத்தம் கொடுத்து தடுக்க வேண்டிய சுற்றி இராணுவத்தை சுற்றி நிறுத்த வேண்டிய அவசியம், துணை இராணுவ படை வரைக்கும் கொண்டு நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதாவது ஒரே நாளில் அந்த மாற்றம் நிகழாது. பாரதிய ஜனதா வந்து நமக்கு முற்றிலும் எதிரான ஒரு கருத்து கொண்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கம் வந்து ஒரே நாளில் வந்து மாறி 100% ஈழம்தான் ஆதரவு அப்படின்னு சொல்லி ஒரு இராணுவத்தை அனுப்பி ஈழம் பிரித்து கொடுத்துறாது, பொதுவாக்கெடுப்புக்கான சூழலையும் அது உருவாக்கிறது. படிப்படியான நகர்வுகளை தான் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கும்போது இப்போ ஆரம்பகட்ட நிகழ்வாக பார்க்குறோம். இது வந்து இந்த நிகழ்வு நடந்திருந்தால் மகிழ்வுகரமாக இருந்திருக்கும், நடக்கலை அதுக்கான வருத்தம் உண்டு. ஆனால் அந்த சூழலை கூட நாங்கள் வந்து எங்களை வந்து தமிழ்நாட்டிலேருந்து போன 50 பேரை வந்து சுற்றி துணை இராணுவம் போட்டாங்க. காவல்துறை அன்றைக்கி காலையில் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த ஹாலுக்கு வந்துட்டாங்க. அந்த இன்சார்ஜ் ஒரு சிங் ஒருத்தர் அவரை கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அரங்கத்துக்கு போகும் டெல்லி போலீஸ் அந்த அரங்கத்தில் கூப்பிட்டு அப்புறம் பேசினாங்க. அப்போ நான் உட்காந்து பேசினேன். பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நேற்று இரவிலிருந்து இங்கே ஒரு உயர்மட்ட அளவில் ஹையர் அஃபிஷியல்ஸ், போலீஸ் ஹையர் அஃபிஷியல்ஸ்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு, இந்த நிகழ்வுக்கு அனுமதி கொடுக்கறதா இல்லையா அப்படின்னு சொல்லி விவாதம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் 3:30 வரைக்கும் அரங்கத்தை விட்டு யாரும் வெளியில் போகக்கூடாது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி 144 இருக்கிற ஏரியா இது. ஸோ பசங்க வந்து ரோமிங்கில் இருக்கக்கூடாது, எல்லோரும் உள்ளே இருங்க, நீங்கள் கிளம்பிடுங்க, 3:30 உங்களுக்கு வந்து நீங்கள் போகலாம் நிகழ்வுக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம், நாங்கள் வந்து அனுமதி அந்த இதுக்கு வந்து லோக்கல் ஜூரி செக்ஷனில் வந்து அனுமதி வாங்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா அது கான்ஸ்டியூஷன் கிளப் எம்பிக்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் அந்த நிகழ்வு நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் எம்பிக்கள் நேரடியாக நடத்துவதாக தான் பொருள். அப்படிங்கும்போது அந்த அரங்கத்துக்கு நாங்கள் வாங்கவே தேவையில்லையே அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணோம். அவங்க இல்லை, அது ஒன்றும் சிக்கல் இல்லை, எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு உளவுத்துறையிலிருந்து எங்களுக்கு சில செய்திகள் வந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று வந்து பக்கத்திலே ஸ்ரீலங்கன் எம்பசி இருக்குது, நீ அதை வந்து நீங்கள் முற்றுகையிட போகிறீங்கன்னு தான் எங்களுக்கு செய்தி வந்திருக்கு அப்படின்னாங்க. இல்லை, நாங்கள் முற்றுகையிட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது, நாங்கள் நடத்த வேண்டியது ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்காக வந்திருக்கோம், அதுக்கான திட்டமிடல் இருக்குது, அதை பற்றின இது செய்திகள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த இதெல்லாம் அழைப்புதலெல்லாம் காட்டினோம். இல்லை நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் முற்றுகையிட்டு இருக்கீங்க, அதனால் இங்கேயும் செய்வோம். நாங்கள் விளையாட்டாகவே சொன்னோம், நாங்கள் முற்றுகைன்னா தமிழ்நாட்டில் இருக்குது, இன்னும் 1000 பேர் சேர்த்து கூட நாங்கள் முற்றுகையிடுவோம், இதுக்காக நாங்கள் டெல்லி வந்து முற்றுகையிட வேண்டியதில்லை, அங்கே இந்த தூதரகத்தை முற்றுகையிடுது, அங்கே துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு போயிடுவோம், ஆல்ரெடி நாங்கள் பண்ணவங்க தானே எனக்கு அதை வினோ வெரி வெல் யுவர் ஹிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறாங்க அந்த காவல்துறை. உங்களுடைய முந்தைய வரலாறுகளை எல்லாம் நாங்கள் தேடி பார்த்துருக்கோம், நீங்கள் வந்து இது மாதிரி முற்றுகையெல்லாம் இடுவீங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம், தடை விதிச்சிருக்கோம். தடைன்னு சொல்லலை, மேலே உயர்மட்ட அதிகாரிகள் அளவில் வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அதனால் முடிவெடுத்துட்டு நாங்கள் சொல்லுவோம் அது வரைக்கும் இருங்க அப்படின்னாங்க. அப்புறம் மூணு நேரமாக அங்கே டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வெளியே உள்ளே விடுற மாதிரி தெரியலை அப்படின்னா நாங்கள் எல்லோரும் ஹாலுக்கு வெளியில் வந்துடுறோம். மற்ற மாநில டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆதரவு நிலைப்பாடு அவங்கக்கிட்ட இருந்ததுன்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னா, நிகழ்வு 4 மணிக்கு நடக்கணும் அப்படின்னா 3:30 வரைக்கும் அவங்க சொன்ன நேரம் வரைக்கும் பாருங்கள், அப்படி இல்லையா நாங்கள் வந்து ஹாஸ்டலுக்கு வெளியில் அந்த ரோட்டில் உட்காந்துடுறோம், நாங்கள் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கோம், நாங்கள் இங்கே வர வேண்டியவங்க அங்கே வந்துடுறோம், நிகழ்வு நடந்தால் என்ன வெற்றி, அவங்க சொன்ன வார்த்தை, நிகழ்வு நடந்தால் என்ன வெற்றி பெறுமோ அதை விட ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், இந்த நிகழ்வு வந்து ஒரு பெரிய செய்தியாக்குற அளவுக்கு நாங்கள் பண்ணித்தரோம், டெல்லி போலீஸை நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, அப்படி ஒரு வேலை நடந்தால் அதை இந்த எங்களை கைது பண்ணி வச்சுருக்கிறத நாங்கள் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு பெரிய சென்சேஷனல் நியூஸ் ஆகணும் அப்படின்னா அது எங்களுக்கு அழகான ஒரு நேரம், அதை நாங்கள் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அப்படி எங்களோட நோக்கம் அது இல்லை, டெல்லியில் இனப்படுகொலைக்கான ஒரு குரல் வரணும், அது எல்லா மாநிலத்திலிருந்தும் அதை அதுக்கான ஒரு குரல் வரணும். நாங்கள் ஒரு தீர்வை நோக்கி நகரும் போது இடையில் வந்து ஒரு இன்ட்ரப்டாக ஒரு விஷயத்தை பண்ண முடியாது, அதனால் சரி வேணாம் அமைதியாக போயிட்டு அடுத்த முறை இன்னும் சரியான திட்டமிடலோட இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் நம்ம டெல்லியில் நடத்துவோம், ஆனால் டெல்லியில் நிகழ்வை உறுதியாக நடத்தணும், இன்னும் பெரிய அளவில் கூட நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களையும் சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வர வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள். இல்லை இப்போ இங்கே சில கடந்த முறை தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் நடத்தும்போது இதில் கலந்துக்க வேணாம் அப்படின்னு குறிப்பாக மேலிடம் வரைக்கும் வந்து பேசி, தமிழ்நாட்டினுடைய மேலிடம் வரைக்கும் பேசி தடுத்ததை போல் அங்கேயும் சில அந்த அழுத்தங்கள் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழுத்தம் கொடுத்து கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டிருந்தேன். இது நீங்கள் எப்படி உணர்றீங்க, ஏன் அது மாதிரி நடக்குது? இல்லை இப்போ இங்கே ஈழம் பேசுவது பிரச்சனையா, ஈழம் பற்றி யார் பேசுவது அப்படிங்கிறது பிரச்சனையாங்கிறது எங்களுக்கு ஒரு புரிதல் தேவைப்படுது. இன்னும் கேள்வி, ஈழம் பற்றி பேசுவது பிரச்சனையா, யார் பேசுவதுன்றது பிரச்சனையா? தங்களுடைய நிழலின் கீழ் நின்று யார் வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் சில பேர் இருக்காங்க. அது எங்களுக்கு தெளிவாக தெரியுது. போன முறையே நெடுமான் ஐயாவுக்கே நேரடியாக ஆள் அனுப்பி நிகழ்ச்சியில் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்த ஆட்கள் இல்லை. அதுக்கு அவர் நெடுமாறன் ஐயா என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்போ? அப்போ அவர் என்ன சொன்னதுனால, ஒரு சாதாரண ஒரு சின்ன பசங்க ஒரு மாணவர் அமைப்பு நடத்துகிற நிகழ்ச்சி, அடுத்த தலைமுறை நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியை போய் நீங்கள் இவ்வளோ பெரிய சக்திகள் தடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பாக தெரியலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி அனுப்பியிருக்கார். இந்த முறை அதே மாதிரி ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்த நிகழ்வில் கலந்துக்கிற தலைவர்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நீங்கள் இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈழம் சார்ந்து அதில் இவங்க சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஜெனோசைட் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், தமிழில் வந்து இன அழிப்புன்னு சொல்லணும், இன படுகொலைன்னு சொல்லணும்னா இவங்களுக்குள்ள நிறைய உடன்பாடுகள் இருக்குது. இதை தாண்டி ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு நிகழ்வு நடக்குது, அது ஒரு மாணவர் அமைப்பு முன்னெடுக்குது, இதை ஒரு பெரிய அரசியல் சக்திகள் வந்து நீங்கள் போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு சுற்றி வலிச்சு பார்த்தா அதுதான் இருக்கணும், ஒரு பிராண்ட் அம்பாசிடராக தாங்க மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தவர்கள் வந்து இதை பற்றி பேசிடக்கூடாது, நடத்திடக்கூடாது, தலைமுறை கையில் போவதை இவர்கள் விரும்பவில்லையோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. இன்னொரு விஷயம் நாங்கள் அந்த டிஸ்கஸ் பண்ணோன்னு சொன்னோம், அது என்னென்னா, தடுப்பு காவலில் வைத்திருக்காங்க எங்களை, வந்து ஹவுஸ் அரெஸ்ட், ஆல்மோஸ்ட் ஹவுஸ் அரெஸ்ட், வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அன்றை 8:00 வரைக்கும். அதன் பிறகு அன்றைக்கு எந்த அன்னைக்கு அங்கே தினத்தந்தியில் மட்டும் டெல்லியில் நியூஸ் வந்துச்சு, நாங்கள் வேறு எந்த பத்திரிகைக்கும் அதை செய்தி கொடுக்கல, ஏன்னா இஷ்யூ ஆக்க விரும்பலை. இஷ்யூ ஆக்குனா எங்களால் எங்களோட கோலை நாங்கள் அச்சீவ் பண்ண முடியாது, அடுத்த தடவை நாங்கள் டெல்லியில் நிகழ்வு நடத்த முடியாது, அடுத்த தடவை போனவே இதை காரணம் சொல்லிடுவாங்க, அதனால் அமைதியாக திரும்பிட்டோம். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போன மாணவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அங்கே இருக்காங்க அப்படின்னா, ஐயா நெடுமாறன்ட்டு ஒரு அறிக்கை வந்திருக்கு, ஐயா காசியானந்தன் ஐயா கிட்டேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு, மற்ற எந்த அரசியல் கட்சிகளிடமிருந்தும் எந்த இயக்கங்களும் ஈழ ஆதரவு சக்திகளிடமிருந்து யார்கிட்டையும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ட்விட்டோ இல்லை ஒரு அறிக்கையோ வரல. இதுக்கான காரணம் என்னங்கிறது தான் இப்போ கேள்வி. இல்லை என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? காரணம்னா இல்லை, இப்போ நாங்கள் கள்ளக்குறிச்சியில் விடுங்க, ஏன்னா நீங்கள் தொடக்கத்திலேயே வந்து நாம் தமிழர் கட்சி நாங்கள் தவிர்த்துட்டோம், போகலை கேட்கலை, ஏன்னா அவர்கள் பங்கெடுப்பதாக இருந்தால் இவர்கள் எல்லோரும் வரமாட்டார்கள்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், அது சீமான் அண்ணனுக்கும் தெரியும்னு சொல்லியிருந்தீங்க, அதை விட்டுடுங்க. மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு சிக்கல் நடந்திருக்கிறது, தமிழ்நாட்டு பிள்ளைகள் டெல்லியில் இருக்காங்க. ஒரு மாணவர் அமைப்பாக நாங்கள் இயங்குகிறோம், எங்கள் மீது தவறுகள் இருக்கலாம், ஒரு இயக்கம் கட்டினதுலேயோ இயங்கினதுலேயோ இல்லை அரசியல் மையப்பட்ட அணுகுமுறைகளோ அரசியல் செயற்பாடுகளிலேயோ ஒரு பிழை இருக்கலாம், அல்லது அது சரியாக எங்களுடைய பார்வையில் சரியாக இருக்கலாம், உங்களுக்கு அது முரணப்படலாம். ஆனால் ஒரு அமைப்பு
அதாவது ஒரு அரசுக்கு எதிராக இயங்குகிற ஒரு அமைப்பு, ஒரு முற்போக்கு அமைப்பு, பொதுவான ஒரு அமைப்பில் ஒரு அவர்கள் மீது தவறாக இருந்தாலும் கூட நீங்கள் அரசுக்கு ஆதரவாக இருக்கணுமோ அந்த அமைப்புக்கு ஆதரவாக நிற்கணும், அந்த செயல்பாட்டாளருக்கு ஆதரவாக தான் நிற்கணும். இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த பேருந்துகளை எரிச்சிட்டாங்க, ஒரு பெரிய கலவரம் தான். அந்த மக்கள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையத்தில் தன்னியல்பாக ஒரு எழுச்சி உருவாகிற போது அந்த சூழல் அப்போ அதை நோக்கித்தான் நகர்த்தும். அன்றைக்கி அந்த பொண்ணு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து வந்த செய்திகள் வந்தோன்னா மக்கள் உணர்ச்சி வசப்போட்டாகவும் கொடுத்தினாங்க, அந்த இதை அடித்து உடைச்சாங்க. அந்த சூழலில் வந்து நம்ம யாருக்கு ஆதரவாக இருக்கணும்னா அவந்த மக்களுக்கு தான் போகணும். இன்றைக்கி காவல்துறை அவங்கள வந்து கிட்டத்தட்ட 175 பேரை கைது பண்ணியிருக்காங்க, 2-3 பேருடைய கைகால உடைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இவர்களுக்கு ஆதரவாக தான் நம்ம நிற்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நாங்கள் தவறு செய்திருந்தாலும் கூட எங்களுக்காக ஆதரவாக நின்றால்தான் அது முற்போக்கு இயக்கங்கள். நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கை கொடுத்து, குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் வந்து ஒரு நிகழ்வு நடத்தணும்னு நினைக்கிறாங்க, அது வந்து அங்கே தடை செய்யப்படுதுன்னா நீங்கள் பாஜக எதிர்ப்பு அரசியல் தானே நீங்கள் செய்கிறீங்க. அப்போ இந்த மத்தியில் ஆளுகிற பாஜக அரசு ஏன் அனுமதி கொடுக்கல, ஏன் கேட்டிருக்கலான்றீங்க? குறைந்தபட்சம் ஜனநாயக ரீதியான ஒரு கேள்வியை எழுப்பணும், குரல் எழுப்பணும் இல்லையா? அப்போது முற்போக்கு அமைப்புங்கிறது என்ன? நாங்கள் ஜனநாயக சிந்தனையாளர், ஒரு சமூக நீதி பேச மட்டுமே நடத்துவோம், மற்றவங்க நடத்தக்கூடாது. நாங்கள் நடத்தினாக்கா எங்களுக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் நிழலில் இருந்து நடத்தினால் அது வந்து ஆதரவாக இருக்கும். இல்லாத கூட எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா எந்த அசைவும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஒருவர் இப்படி ஒரு நிகழ்வு நடத்த போகிறோங்கிறதும், அந்த நிகழ்வு நடத்த விடாமல் தடை செய்யப்பட்டிருக்குன்றதும், காவல்துறை மாணவர்கள் கைது செய்திருக்கணும், பிற்காலங்களில் செய்தி வர ஆரம்பிச்சது. இந்த வயது செய்தி வந்த பிறகு கூட பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக கூட நிற்கலை. அப்போ எங்களுக்கு ஆதரவாகவும் ஒரு குரல் வரல. அப்போ யாருக்கு ஆதரவாக இந்த குரல் நிற்கும்? இப்போது ஒரு ஒரு ஜனநாயக அமைப்புனா நாங்கள் தவறு செய்தாலுமே கூட ஒரு செயல்பாட்டாளர்களாக எங்களுடைய ஆதரவு பக்கம் தான் அவங்க நின்றுக்கணும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த மாதிரி அறிக்கை எதுவுமே ஆகல. ஏன்னா எங்களை விடுங்க, நாங்கள் உங்களுக்கு எதிர் சக்தியாக கூட இருக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக அந்த நிகழ்வு நடத்தப்பட்டது, அந்த நிகழ்வுனுடைய மையக்கரு என்ன? ஈழம் தானே பேசுகிறோம். அப்போ ஈழம் பேசுகிறவர்களாவது எங்களுக்கு ஆதரவு நின்றுக்கணும்ல? அது எதுவும் வரல. இதெல்லாம் வேற ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகிறது. நாங்கள் தொடர்ந்து இதை கவனம் என்ன செய்தியை உங்களுக்கு சொல்லிட்டு போதான்னு நினைக்கிறீங்க? அதாவது நாங்கள் இதை பேசுவதை சிலர் விரும்பலை அப்படிங்கிறது புரியுது, வெளிப்படையாகவே புரியுது. சரி, எப்படி அப்போ அடுத்த தலைமுறை நோக்கி போகும் அந்த விஷயம்? தலைமுறைக்கான செய்தியை கடத்தாமல் இருந்துச்சு. இப்போ நாங்கள் இதை வந்து வீரியமாக ஈழ பிரச்சனைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வரதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு 7 காலம் இங்கே ஈழம் பற்றிய பேசவே இல்லை யாருமே, ஒரு பெரிய நிகழ்வு நடக்கலை, வெகுஜன போராட்டமாக இது நகரலை. குறிப்பாக அந்த பிரபாகரன் பிறந்த நாளுக்கு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. தலைவர் பிரபாகரனுடைய படத்தை கேட்கும்போது கல்லூரி மாணவர்களுக்கு தெரியலை அவர் யாருன்னு தெரியல, நடிகர் கார்த்திகா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னா அதில் இருக்கிற ஆபத்தை எங்களால் உணர முடிஞ்சது. அதனால தான் இனியும் இதை வந்து செய்யக்கூடிய இதன் மீதான பிழை எங்களுக்கும் இருக்குது. நாங்கள் வந்து எங்களுக்கு முந்தைய தலைமுறை ஒரு விஷயத்தை கடத்தி கொண்டு வந்தாங்க. ஈழம்ங்கிறதோ தலைவர்களுடைய பெயரை உச்சரித்ததுலேருந்து நிறைய விஷயங்களை கடத்தி கொண்டு வந்தாங்க. அதை நாங்கள் 2009 கண்கூட பார்த்தோம். அதனால் அது தன்னெழுச்சியாக நாங்கள் வந்தவங்க தான் நாங்கள். அப்போ அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் விட்ட ஒரு பெரும்பிழையை செய்ததாக நாங்கள் உணர்ந்திருக்கோம். அதனால் அடுத்த தலைமுறை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இப்போ இந்த கொண்டு போகிறதுங்கிறது அடுத்த தலைமுறைங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற இளைய தலைமுறை மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சம் இந்திய அளவிலான தலைமுறையை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது இல்லாமல் இலங்கையில் இருக்கிற மாணவர்களையும் ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறோம். இது மாதிரி அடுத்த தலைமுறை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அதை அவர்கள் செய்ய தவறிட்டாங்களா இல்லை எங்களுக்கு ஆதரவாக நிற்க தவறுறாங்களான்னு தெரியல. அது காலம்தான் பதில் சொல்லும். இப்போ நெடுமாறன் அவர்கள் வந்துட்டு இப்படி வர ஒரு முயற்சியை வந்து எடுத்திருந்தார். கிட்டத்தட்ட சுமாராக ஒரு 35-40 ஆண்டுகள் கணக்கு வருது. இப்போ இந்த மாணவர் கூட்டமைப்பு நீங்கள் தான் அந்த மாதிரி எடுத்து அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டு முயற்சி எல்லாரையும் ஒருங்கிணைச்சி கிட்டத்தட்ட மாணவர்களையும் சந்திச்சிருக்கீங்க. ஒரு எல்லா மாநிலமும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரி விடுதிகள்லையும் இன்னும் பல கல்லூரிகள்லையும் இப்போ பார்த்து பேசி ஒருங்கிணைச்சிருக்கிறீங்க. இந்த இடைவெளி அன்றைக்கி இருந்த அந்த நிலைமை இப்போ இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறை அந்த கல்லூரி மாணவர்களும் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறதா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்லை, அங்கே டெல்லியில் இருக்க மாணவர்களுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டிஸுங்கிறது வந்து நிறைய இந்தியாவினுடைய பல்வேறு தலங்களிலிருந்து வர்ற மாணவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஈழம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, தலைவர் பிரபாகரனுடைய பெயர் தெரிஞ்சிருக்கு, அந்த போராட்டம் பற்றிய சில புரிதல்கள் இருக்குது. ஆனால் அதை பற்றின ஒரு முழு விவரம் அவங்களுக்கு தெரியலை. தமிழர்கள் ஒரு தனிநாடு கேட்டு போராட்டம் பண்ணாங்கன்றதும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்ததுன்றது தான் தலைவர் பிரபாகரன் தலைமையிலாக அது நடந்தது அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு புரிஞ்சு தான் இருக்காங்க. புரியாமலாம் இல்லை. ஏன்னா இங்கே அங்கே வர்றவங்க எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் தி பிஹெச்டி ஸ்காலர்ஸ் தான் வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சில புரிதல் கொடுக்குது. அதை நம்ம தெளிவாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, இப்போ நான் ஒரு
பீகார்லேருந்து வர ஒரு பையனுக்கு இதை பற்றின புரிதலை உருவாக்கும் போது அவன் அங்கே உருவாக்கும். இது பற்றிய செய்திகள் போகும்போது அவன் பேசுவான். இது மாதிரி ஒரு செமினார் நடந்துச்சு அப்படிங்கிறது அவனுடைய சமூக வலைதங்கள் நான் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது சமூக வலைதங்கள் அவன் பதிவு போகும்போது அவன் சார்ந்த ஆட்கள் கேட்பாங்க. இப்படி தான் அதை ஒரு பரவலாக்குகிற ஒரு வேலையை தான் நாங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சோம். அது அந்த அளவில் நாங்கள் அதில் சக்ஸஸ் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தியிருக்கிறீங்க. இந்த இடைவெளியை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இடைவெளியை தவற விட்டவர்களை நாங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க, எங்களை உருவாக்கியிருக்காங்க. இங்கே உருவாக்கியவர்கள் வந்து மற்ற வடக்கு நோக்கி பரவலாக போகலை அப்படின்ற ஒரு இது இருக்குது. உருவாக்கலை, அதை எங்களாலையும் உணர முடியுது. ஏன்னா இந்த தலைமுறைக்கு அது தெரியலை. இப்போ இந்த வடக்கு நோக்கி இப்படி இந்த புரிதலுக்காக வடக்கு நோக்கி அவங்க எல்லோரும் ஒரு ஒருங்கிணைச்சு இப்படி பண்ணுறது வந்துட்டு எதிர்காலத்தில் வந்து நமக்கு என்ன மாறுதலை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது குறைந்தபட்சம் வந்து இந்த மக்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் போது இனஅழிப்பு நடந்தது அதுக்கான தீர்வு வேணுன்றது, அதாவது இந்தியர்கள் ஒத்துக்கணும். வெங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை அப்படின்னு இப்போது சீக்கிய படுகொலை எல்லாருக்கும் தெரியுது இந்திய மக்கள், ஆனால் வெங்கையில் நடந்த படுகொலை தெரியலை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை தாண்டி போகலை. இன்னமும் கேரளாவில் இருக்கிற பேருக்கே நிறைய பேருக்கு தெரியலையே. கேரளாவில் இருக்கவங்களுக்கு, கர்நாடகாவில் இருக்கவங்க கூட தெரியல. அப்போ அது நம்முடைய பிழை தான். அந்த பிழையிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இல்லைனா 2009 வந்து தமிழ்நாடு தான் கொந்தளித்து கத்திருந்தது, ஒட்டுமொத்த இந்தியாவும் இருந்திருந்துச்சுன்னா அன்றைய அரசு அச்சப்பட்டிருக்கும். இப்போ டெல்லியில் நடந்திருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய சிக்கல். அது வந்து ஒரு பெரிய ஒரு நம்பி இங்கேருந்து தமிழ் இளைஞர்களாக ஒரு 50 பேர் இங்கேருந்து போயிட்டு அங்கே வந்து நூற்றுக்கணக்கில் ஒருங்கிணைச்சு வெற்றிகரமாக நடக்கிற இடத்துல முடங்கி போன ஒரு போராட்டம். இது தமிழ்நாட்டில் வந்து பரவலாக பேசப்படலை, சமூக வலைத்தளங்கள்லேயும் சரி, இல்லை அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இங்கே வந்து இருக்குது தமிழ்நாட்டில். வலைத்தளங்களில் ஏன் அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கிறோம். ஏன் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணல? நான் அண்ணாமலை ஏன் சப்போர்ட் பண்ணணும்? இவங்க என்ன பண்ணால் நினைக்கிறாங்கன்னா எங்களை வந்து இவங்க பாஜக ஆதரவு 9 ஆண்டுகாலம் திராவிட இயக்கங்களோடு தான் நாங்கள் பயணிச்சிருக்கோம். அவர்களை தான் திரும்ப திரும்ப மேடை கூப்பிட்ருக்கோம். அவர்கள் தான் எங்களால் நிகழ்வுகளில் வர கெஸ்ட் எல்லாமே. ஒரு நிகழ்வுக்கு இன்க்ளூடிங் அண்ணாமலை, அண்ணாமலையும் சேர்த்து நாங்கள் அழைத்திருந்தோம். அதனால் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் அண்ணாமலை கூப்பிடலையா, அண்ணாமலை உதவி பண்ணலையா? முறை வந்து இதுக்கு முந்தின காலகட்டம் வரைக்கும் அவர்கள் தான் மாநாடு, அவர்களை கூட்டி நீங்கள் மாணவர் நீங்கள் நடத்துனீங்க. அதை பார்த்த ஒரு வெற்றிகரமான மாநாடாக இருந்தது. அதில் எல்லாமே அவங்க வைக்கிற கோரிக்கைகள் வந்து இந்திய ஒன்றிய பிரதமருக்கு, மோடிக்கு, பாஜக அரசு அதுதான் செய்யணும். எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு வெளியில் என்றப்ப அதுதான் செய்யணும். அப்போ இவர்கள் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்றிய அரசோடு பேசி தான் செய்யணும், கரெக்டுங்களா? அதற்கு பாஜக வேணும் போது இங்கே அந்த பாஜக புறக்கணிக்கிறாங்க. இவங்க வெளிவிவகாரத்துறை சார்ந்த மாற்றங்களை இங்கே இருக்கிற அரசியல் சக்திகளால் செய்ய முடியாது. அப்போ அதை அவங்க தான் செஞ்சாகணும். செய்கிற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க தான் செய்ய முடியும். அப்போ இது தெரியாமலால் தெரியாத யார் இருக்க போகிறோம்? இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறவர்களுக்கு தெரியாமையா இருக்குது? தெரியாதுன்னு சொன்னால் யாருமே நம்ப. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, அங்கே டெல்லியில் இப்படி ஒரு பெரிய தமிழ்நாட்டு அரசியலுக்கு சிக்கல் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர்களுடைய களம் தமிழ்நாடு, அது போதும்னு நினைக்கிறாங்க. இங்கே தேவையான அரசியலுக்கு இன்னொரு விடயம் என்ன கேட்க வருது என்னென்னா, முழுக்க முழுக்க வந்து பெரிய அளவில் ப்ரபகண்டா பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை அவர்கள் நிழலில் இருந்து நீங்கள் இந்த போராட்டத்தை டெல்லியில் நடந்தால் அது முடக்கப்பட்டிருந்தால் மொத்த ஊடகமும் இதை பற்றி விவாதிச்சிருக்குமா இல்லையா? ஏன் இல்லை? அதுதான் அந்த வித்தியாசத்தை என்னவா பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். இவங்க கண்டுக்க விரும்பலை, தங்களுடைய கட்டுப்பாட்டில் இவங்க நடத்தலை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது கட்டுப்பாட்டும் இருக்க முடியாது. நாங்கள் அவங்க சொல்கிற மாதிரி பிஜேபிக்கு கட்டுப்பட்டும் இருக்க முடியாது, காங்கிரஸுக்கு கட்டுப்பட்டும் இருக்க முடியாது, ஒரு மாணவர் அமைப்பு அப்படி இருக்க முடியாது. ஒரு பொதுவான மாணவர் அமைப்பு அப்படிங்கும்போது என்னோடய அப்பா காங்கிரஸாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், இன்னொருத்தனுடைய அப்பாவோ அண்ணனும் பிஜேபியில் பொறுப்பில் இருக்கலாம், ஒருத்தர் மதிமுகவில் பொறுப்பில் இருக்கலாம். எல்லா மாணவர்களும் தான் இருக்காங்க. பறந்துபட்டு வரும்போது அரசு தேர்தல் அரசியல் சார்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒரு மாணவர் அமைப்பினுடைய வேலையும் அது கிடையாது. அப்படிங்கும்போது எல்லாரையும் சார்ந்து எல்லாரையும் அரவணைச்சு தான் போகணும். யாரையும் நாங்கள் புறக்கணிச்சு விட்டு ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வரல, அது வரவும் மாட்டோம். ஆனால் ஒரு சார்பாக நாங்கள் செயல்படணும்னு எதிர்பார்க்குறதே தப்பு. அந்த சூழலுக்கு நாங்கள் போகவே முடியாது. நாங்கள் எனக்கு பர்சனலாக திமுக பிடிக்கும் அப்படின்னா நான் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தேன்னா அடுத்த இருக்கிறவர் அடுத்த நிகழ்வுக்கு வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க. இது தப்புன்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு டெமோக்ராட்டிக் மூமெண்ட், யார் வேணாலும் தன்னுடைய கருத்தை சொல்லலாம். இங்கே வந்து தனியாக அரசியல் கட்சிகள் மாதிரி ஒரு தனி முடிவை எடுத்துட்டு முடிவெல்லாம் தெரிக்க முடியாது. மாணவர் கூட்டமைப்புக்குள்ள எல்லாருக்குமான அதிகாரம் உண்டு, எல்லாருமே பேசுவாங்க, எல்லா கருத்துக்களையும் கேட்டு தான் நம்ம செய்ய முடியும். அப்படிங்கும்போது நாங்கள் பிஜேபி சேர்ந்துட்டாங்க இல்லை இவங்க திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா ஆதரவாக இருக்கவும் முடியாது, அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னா எல்லாருமே இருக்காங்க இங்கே. பேட்டினுடைய இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் டெல்லியில் இருக்கும்போது நான் உங்களோட தொடர்பு எடுத்து பேசியிருந்தேன்,
பல்வேறு கல்லூரி மாணவர்களையும் குறிப்பாக உங்களை போன்ற முனைவர்கள், இப்போ நீங்கள் முடிச்சிட்டீங்க, முனைவராக இருக்கீங்க, முடிச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற முனைவர்கள், முதுகலை மாணவர்கள் நிறைய பேரை சந்தித்து பேசியிருக்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய அந்த அரசியல் தலைமைகளை பற்றி இப்போ இருக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறை, வடக்க இருக்கக்கூடிய அவர்கள் என்ன புரிதலை வச்சுருக்காங்க, இங்கே எந்தெந்த தலைவர்களை பற்றி பேசும்போது இங்கே இருக்கக்கூடியவர்களை பற்றி என்ன ஒரு என்ன அவங்களுக்கு என்ன வருது, எதை பேசுகிறாங்க? இல்லை, சிலர் மீது விமர்சனம் வைக்கிறாங்க, சிலரை வந்து புரிஞ்சுக்கிறாங்க, சிலரை ரசிக்கிறாங்க, சில தலைவர்களை ரசிக்கிறாங்க, சிலருடைய பாராளுமன்ற உரைகளை ரசிக்கிறாங்க, கொஞ்சம் கவனிக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல கூர்ந்து கவனிக்கிறாங்க. அந்த இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வடக்க இருக்கக்கூடிய பொதுவாக வந்து பஞ்சாப், தமிழ்நாடு, காஷ்மீரை கவனிக்கிறாங்க. பொதுவான பொதுவாக அங்கே இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் யோசிக்கிறாங்க. இன்னுமே சொன்னாங்க, நீங்கள் ஏன் வந்து பிராமின்ஸ் வந்து ரொம்ப ஒடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பையன் கேட்டார். அவர் ஒரு ஸ்காலர். இங்கே பாரின் இவங்களை வந்து பார்ப்பனர்களை தமிழ்நாட்டில் ரொம்ப ஒடுக்குறீங்களா அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தா தானே அதோட சொல் தெரியுது. அவங்களுக்கு சொல்கிற செய்தி அப்படி சொல்லியிருக்கு. அவங்க வந்து 3% தான் இருக்காங்களா, அவங்கள ஒடுக்குறீங்களா, அவங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாறுது. எங்கள் பிடித்த தலைவர்கள்னு யாரை பார்க்குறாங்க? அங்கே இப்போ இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்காக யாரையும் அவங்க சொல்லலை. இன்றைக்கி இருக்க அரசியல் சூழலில் அவங்களுக்கு வந்து அந்த இது ஸ்ரீலங்கா பேசணும், ஸ்ரீலங்கா ட்ரிப்பு பார்க்கலாம். இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த சமீபத்தில் இந்த டெல்லியினுடைய இந்த ஒருங்கிணைப்புக்கு முன்பாக நீங்கள் வந்து இலங்கைக்கு, குறிப்பாக தமிழர்களுடைய பகுதிக்கு போயிட்டு வந்திருந்தீங்க. அங்கே கிட்ட அங்கேயும் இந்த மாதிரியான ஒரு இளைஞர்கள், மாணவர்கள் சந்திப்பு, சில முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசிட்டு திரும்பியிருக்கீங்க. அப்போவே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், இதை பற்றி கேட்கணுன்றப்ப டெல்லி நிகழ்ச்சி முடித்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது இந்த பயணம் குறித்து இங்கே இருக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் விசாரிக்கிறாங்க. ஏன் வந்து பாரி மைந்தன் அங்கே போயிட்டு வந்தார் இலங்கைக்கு திடீர்னு, தமிழர் பகுதி போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தார் அப்படின்னு, அந்த பயணம் குறித்த ஒரு பார்வை என்ன இருக்குது, என்ன அது காரணம்? பயணம் வந்து அங்கே இருக்கிற ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்காக தான் போனேன், திருக்கேதீஸ்வர கோயிலுக்கு. அந்த கோயிலை வந்து சுத்தமாக தரைமட்டமாக உடைச்சிட்டாங்க. இப்போ இந்திய அரசு தன்னுடைய முழு செலவில் அந்த கோயிலை கட்டுனுச்சு. குறிப்பாக சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்ட ஒரு தலம், அந்த தலத்துக்கு போகிறது தான் நோக்கம். அப்புறம் அங்கே போயிட்டு அங்கிருந்து அங்கே வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் யாரையும் சந்திக்கிறதில்ல, அரசியல் பயணம் இல்லை, அதனால் அரசியல் கட்சியில் சந்திக்கிறது இல்லைன்றதை தெளிவாக இருந்தோம். ஆனால் அங்கே இருக்கிற பொதுமக்களை சந்தித்தோம், பொதுமக்களை சந்தித்தோம். அப்புறம் முள்ளிவாய்க்கால் பகுதிகளுக்கு போனோம். குறிப்பாக அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இங்கே மாதிரி சோர்ந்து போகலை. இங்கே இருக்கிற அரசியல் சூழலை அவ்வளோ அப்சர்வ் பண்ணுறாங்க, கவனிக்கிறாங்க. தனக்கான இனம், விடுதலை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சோர்வு இல்லை, சோர்வு கொஞ்சம் கூட இல்லை. அவங்க ரொம்ப கடுமையான பொருளாதார சூழலில் இருக்காங்க. நாங்கள் போன சூழல் வந்து ரொம்ப கடுமையான பொருளாதார சூழல். அன்றைக்கி தான் கோத்தபையாவோடைய வீட்டை முற்றுகையிட்டுறாங்க, போக்குவரத்துகள் எல்லாம் தடைப்பு செய்து பல வீடுகள் எரிக்கப்பட்டதெல்லாம் அன்றைக்கி தான் நடக்குது. நீங்கள் அப்போ அங்கே இருக்கிறீங்க, ரசிக்கிறாங்க. ரணிலுடைய வீடு எரிக்கப்பட்ட போது அந்த மக்கள் ரசிக்கிறாங்க. எந்த மக்கள் ரசிக்கிறாங்க? தமிழ் மக்கள். ஓ சரி. என்னென்னா, யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டதுக்கு மூளையாக இருந்தது ரணில் தான். அவன் தொகுத்து தேடி வச்சிருந்த அவருடைய வீட்டு நூலகம், 2000 அரிய புத்தகங்கள் எரியும் போது தான் ஒரு நூலகம் எரிவதற்கான வழிங்கிறத ரணில் உணர்ந்திருப்பார் அப்படின்னு வருத்தப்படுறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. இன்னொரு விஷயம், இவங்க போர் முடிச்சுட்டு வந்து அந்த மண்ணை தொட்டு கும்பிட்ட ராஜபக்ஷே இன்னைக்கு நாட்டை விட்டு ஓடுற, அந்த குடும்பம் நாட்டை விட்டு ஓடுற சூழல் உருவாயிருச்சு. அதை வந்து நாங்கள் செய்யலை, அந்த மக்களே செய்கிறாங்க அப்படிங்கும்போது இதை வந்து இயற்கை அவங்களுக்கு திரும்பி கொடுக்குது அப்படிங்கிறத நம்புகிறாங்க அந்த மக்கள். இன்னொன்று, இந்த போராட்டங்களில் தமிழர்கள் யாருமே கலந்துக்கலாம். அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில பேர் பசங்க போகிறாங்க வர்றாங்களே தவிர, மற்றபடி பெரிய அளவில் தமிழர் பகுதியில் அந்த கோகம் கோத்தா குரல் எழுப்பலாம். அங்கே இருக்கிற அரசியல் சக்திகள் வந்து அதை செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க, எல்லாமே ஃபெயிலியராக போயிருக்குது. அங்கே வந்து இதை ஒரு பெருசாகவே கண்டுக்கல. ஏன்னா ஒரு ஆட்சி மாற்றம் தான் நடக்க போகுது, இன்னொருத்த வந்து உட்கார போகிறோம் அந்த இடத்துல. தமிழர்களுக்கான நீதி வந்து ஒன்றும் கிடைக்காது, சிங்கள தலைமையாக தான் இருக்குது. இது வந்தாலும் நல்லா கவனித்தாங்க. அதாவது அவங்க கவனித்து அவங்க ரசித்த ஒரு விஷயம் என்னென்னா, தன் இனத்தை அழித்து அதன் மூலமாக வெற்றி, அந்த மக்களிடம் நல்ல பேர் வாங்கலாம், ஒரு வரலாற்றில் பதிவாகலாம் நினைச்சவர்களை, அந்த மக்களே நாட்டை விட்டு ஓடிட்டு நாட்டுக்குள்ளே வர முடியாத ஒரு சூழல் உருவாகுது அப்படிங்கிறத அந்த மக்கள் ரசித்தாங்க. குறிப்பாக அந்த சிங்கிள் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. மட்டக்களப்பு பகுதி, வவுனியா, அங்கெல்லாம் போனோம். அங்கே இருக்க பலர் சந்தித்தோம். நாங்கள் சந்தித்த எல்லாமே பொதுமக்கள் தான். சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மன்னார் வரைக்கும் போனோம். அங்கே என்னென்னா, ஒரு தெருவுக்கு 2 பேர் இராணுவத்தோடு நிற்கிறாங்க.
இராணுவம் வந்து ஒவ்வொரு சிக்னல்லையும் நிற்கிது. இவ்வளவு சிக்கல் இருக்கிறது கொழும்பில், மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்குது, இராணுவத்தை வந்து வச்சுட்டு ஒடுக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ஆனால் தமிழர் பகுதியில் வந்துட்டு இராணுவம் வந்து குறையலன்னு சொல்ல வரீங்க. சிக்கல் அங்கே நடந்தாலும் அங்கே ஒரு சின்ன சம்பவம் கூட நடக்கலை. ஆனால் தமிழர் பகுதிகளில் இன்னும் போர் முடிஞ்சு 13 ஆண்டுகள் ஆன பிறகும் ஒவ்வொரு வீதிகள்லேயும் ரெண்டு பேருக்கு ஆயுதம் தங்கியிருக்கிறாங்க. உளவுத்துறைகள் இருக்காங்க. உளவுத்துறை வந்து நம்ம ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சு யார் வர போகிறான்றது கவனிக்கிற வரைக்கும் இன்னும் அவர்களுக்கு சிங்களர்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. புலிகள் தங்க 100% சொல்ல முடியும். இல்லைன்னா அங்கே இராணுவத்தை வச்சுருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. மிகப்பெரிய பொருளாதார சிக்கல். என்ன அச்சம் இருக்குது அவங்களுக்கு? அவர்கள் வந்து இந்த இன விடுதலை போர் அப்படிங்கிறது வந்து ஒரு விடுதலை புலிகள்னு ஒரு தனி இயக்கம் முன்னெடுத்து நடத்திய போர் இல்லை. புலிகள் வேறு, மக்கள் வேறுங்கிறத பிரித்து பார்க்க முடியாது. எல்லாருமே ஒன்று தான் அப்படின்றத கேட்குறாங்க. நோக்கம் வந்து இருக்குது. அந்த மக்கள் எல்லாருமே தனி நாடு கேட்டு தான் நிற்கிறாங்க. ஒருத்தருக்கு கூட இதில் மாற்றுக்கருத்து இல்லை. அங்கேருந்து இங்கே வந்து பயணப்பட்டு வர அரசியல் சக்திகள் தான் எங்களுக்கு 13வது சட்டத்திருத்தம் வேணும், நாங்கள் வந்து சமஷ்டி முறையை ஆதரிக்கிறோம்னு சொல்கிறாங்களே தவிர, அங்கே இருக்கிற மக்களுக்கு 1% கூட அதை ஏற்கிற. அதனால தான் நாங்கள் அங்கேருந்து வந்து அரசியல் சக்திகளை நாங்கள் சந்திக்கிறதை மறுக்கிறதும், நாங்கள் அங்கே போனப்போ அரசியல்வாதிகளை சந்திக்காத காரணமும் அதுதான். குறிப்பாக சொல்ல போனால் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் இளைய தலைமுறையும் அந்த நோக்கத்திலேருந்து 1% கூட பின்வாங்கலாம். இவ்வளவு இழப்புக்கு பிறகும் கூட அந்த ஒன்று அந்த ஒற்றை நோக்கத்தோடு தான் அந்த நோக்கத்துக்காக இன்னும் எத்தனை 1000 இழப்பையும் அவங்க சந்திக்க தயாராக இருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு 1% கூட மாற்றுக்கிறதே இல்லை. கூட பார்த்துட்டு வந்தீங்க கூட பார்க்குறோம். அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற பெண்கள் வரைக்கும், அங்கே இருக்கிற தாய்மார்கள் வரைக்கும், குறிப்பாக நெடுமான் ஐயா விசாரித்தாங்க, ஐயா எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் வைகோ ஐயா விசாரித்தாங்க. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எல்லார் மொபைல் ஃபோன்லேயும் சீமானுடைய பேச்சு இருக்குது. அங்கே வரைக்கும் போய் அங்கே வரைக்கும் ரீச் ஆகிருக்கிறார், முழுக்க ரீச் ஆகிருக்கார். நான் அந்த சீமான் பேச்சு கேட்போம் அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் 4-5 மாணவர்கள் யதார்த்தமாக சந்தித்தவங்கள கூட இளைஞர்களை கேட்கும்போது கூட ஒரு அம்மா சொன்னாங்க, எங்களுக்காக அன்னைக்கு வைகோ குரல் கொடுத்தாரு, இன்றைக்கி சீமான் கொடுக்குறாரு அப்படின்னு வெளியே போகிற ஒரு தாய் அவங்க சொன்னாங்க. அப்படியே தான் அங்கே இருக்குது, அங்கே இருக்கிற சூழல். மற்றபடி இங்கே வந்துட்டு பேசுகிற மாதிரி எங்களுக்கு சமஷ்டி 13வது சட்டத்திட்டம் அதெல்லாம் எதுவுமே ஏற்றுக்கவே இல்லை. தனித்தமிழ் ஈழம்ன்றதில் மட்டும்தான் உறுதியாக இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மாவீரர் படம் இருக்குது, ஒரு காணாமலாக்கப்பட்டவர் இருக்காங்க. அங்கே மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க. இந்த கூடுதலாக இந்த பொருளாதார சிக்கல் வேறு. ஆனால் மக்கள் வந்து எதையும் கவனத்தில் எடுத்துக்கல. அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை தமிழர்களுடைய வாழ்க்கை மாறாமல் தான் இருக்குது. அந்த பெட்ரோல் டீசல் எரிபொருள் சிக்கல் தான் இருக்குது தவிர மற்றபடி ஒன்று. அது அவங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் மக்கள் அங்கே இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை விட புச்சத்தில் எல்லாம் நாங்கள் அந்த பொருளாதார ரீதியாக இருந்திருக்கோம், பொருளாதார ரீதியாக இருந்திருக்கோம். வீடுகளில் இராணுவம் பூந்து பெண்களை தூக்கிட்டு போயிருக்கு, அங்கே இருக்கிற இளைஞர்களை சுட்டு கொண்டிருக்கு, எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதையெல்லாம் பார்த்து பழகின ஒரு மக்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அதுதான் அங்கே இந்த பொருளாதார நெருக்கடி, இந்த பஞ்சமும் அவங்களுக்கு பெரிதாக தெரியல. இது ஒரு விஷயமா இதுக்கு போய் போராடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்காங்க. இன்னொன்று ஓரளவு அவங்களுக்கு வேளாண் ரீதியாக தண்ணீர் பெற்றும் இருக்கிறாங்க. சில பகுதிகளில் மக்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க வீடுகளில் விவசாயம் பண்ணிக்கிறது, மற்ற இதிலேருந்து பண்ட மாற்று முறை மாதிரி வாங்கிக்கிறது பாதிப்பு இல்லை. இந்த சூழலில் எப்படி வாழணுங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கு தயாரான தமிழ்நாட்டிலேருந்து போன உதவி பொருள் இருக்குது, தமிழ்நாடு அரசு அனுப்பி வச்சது. அதை வந்து அங்கே வந்து நீங்கள் போனப்போ வந்து சேர்ந்துருந்ததா? அதை பற்றி சொன்னாங்க. இப்போது அதாவது முள்ளிவாய்க்கால், மட்டக்களப்பு அந்த பகுதிக்கெலாம் வந்து சேர்ந்ததுனாங்க, யாழ்ப்பாணத்தில் சேர்ந்ததுனாங்க. சிலர் வந்து அந்த வவுனியா அந்த பக்கம்லாம் வந்து எங்களுக்கு முறையாக வந்து சேரலை அப்படின்னாங்க. ஆனால் அதிகபட்சம் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று அதை ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம இங்கே விமர்சனம் பண்ணோம், இப்போ இது வந்து இங்கே ஒரு விமர்சனம் உருவானுச்சு. நாங்கள் வந்து நாடு, நாங்கள் தனி நாடு தான் கேட்டோம், உங்கள்கிட்ட வந்து அரிசி பருப்பு கேட்கல அப்படின்னாங்க. ஆனால் அங்கே இருக்கிற சூழல் வேறு மாதிரி இருக்குது. அந்த மக்களுடைய தேவை இருக்குது. நம்ம குறிப்பாக நம்ம 13 ஆண்டுகாலமாக அவங்களுக்கு எந்த பொருளாதார ரீதியாகவும் இந்த தமிழ்நாடு செய்யலை. அது ஒரு உண்மை, கசப்பான உண்மை தான். நம்ம வந்து அவங்களுடைய அந்த வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான எந்த விதமான உதவிகளையும் நாம் செய்யலை. இந்திய அரசுபுறமாக வீடு கட்டித்தரேன் அப்படி இப்படின்லாம் செஞ்சுருக்காங்களே தவிர வேறு ஒன்றும் செய்யலை. குறிப்பாக அந்த போர்க்காலத்தில் நடந்த அந்த இதெல்லாம் ஆவணப்படுத்தல், அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்த இடங்களில் வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மக்களுடைய அந்த போர் நடந்தபோது அந்த மக்கள் போட்டுட்டு போன பொருட்கள், அந்த துணிகள், பாத்திரங்கள் அதெல்லாம் கலந்துருக்கு. அதை போய் சிங்கள அரசு, அது ஆவணங்கள், முக்கியமான ஆவணங்கள், போர் ஆவணங்கள், அதை சிங்கள அரசு வந்து இதெல்லாம் இருந்தால் காலரா வரும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களும் அறியாமையில் சேர்ந்து அதெல்லாம் சுத்தப்படுத்தி கொடுத்துருக்காங்க.
இப்போ அதை பற்றி பன்னாட்டு சமூகம் அதை பற்றி பேசும்போது ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. நீங்கள் பார்த்த வளர்ல அந்த இராணுவ நடமாட்டம் வந்து இப்போ இலகி இருக்கிறதா இறுகி இருக்கிறதா? ரொம்ப அச்சுறுத்தும் விதமாக தான் இருக்குது. அங்கே கொழும்பில் போராட்டம் நடக்குது, அங்கே இராணுவம் இல்லை. ஆனால் தமிழர் பகுதியில் வீதிக்கு வீதி இருக்குது. ஒரு புதிதாக ஒருத்தர் போனால் கண்காணிக்கிறாங்க. எந்த வீதிக்குள்ளேயும் நம்ம சகஜமாக போக முடியல. வீதியே இருக்குது இராணுவம். ஒவ்வொரு சிக்னலுக்கும் ரெண்டு பேர் கன் வச்சுட்டு நிற்கிறாங்க. எங்கெல்லாம் சிக்னல், எங்கெல்லாம் நாலு ரோடு சேர் தான் அவங்க நிற்பாங்க. போராட்டம் நடக்கிற கொழும்புல கூட அந்த மாதிரி இல்லை. இல்லை, கொழும்புக்காக இராணுவத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை. அங்கே தான் பார்த்து தமிழர் பகுதியாக தான், குறிப்பாக வடக்கு பகுதிகள். அது அதனால தான் உறுதியாக சொல்கிறோம், இன்னும் அவங்களுக்கு அச்ச உணர்வு இருக்குது. இருக்குது. தமிழ் மக்கள் வந்து அந்த கோரிக்கையை வந்து வென்றெடுப்பார்கள் அப்படிங்கிற அச்சம் இருக்குது. புலிகள் மீண்டு வருவார்கள்ங்கிற ஒரு ஒரு பதட்டம் ஒரு இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் மர்மமாக இருக்கு இல்லையா, அதனால் அவர்கள் ஒரு அச்ச உணர்வோடு இருக்காங்க. அவங்களால வெற்றியை கொண்டாட முடியலை. இந்த வருஷம் வந்து எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவுகள் பெரிய அளவில் மக்கள் திரண்டிருக்காங்க. ஊர்கள்லேருந்து, ஒவ்வொரு ஊர்லேருந்து பஸ் வச்சுட்டு டிராக்டர் வச்சுட்டு மக்கள் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. நிறைய பகுதி இதுவரையிலும் கடந்த 12 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு பெரிய அளவிலான மக்களிடம் ஒரு எழுச்சி இருக்குது. கொழும்பு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. கொழும்பில் வந்து நீங்கள் பார்த்த அந்த பார்வை, சிங்கள மக்கள் இப்போ இருக்கிற அந்த மகிந்தா கும்பல் மீது என்ன நினப்பில் இருக்கிறாங்க? இல்லை, அவங்களுக்கு வந்து இப்போ இத்தனை பேரை இனப்படுகொலை செஞ்சிட்டாங்க, தமிழ் இனத்தை அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற பார்வை புரிதல் எல்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து தன்னுடைய பிரச்சனைக்காக தான் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. தனக்கு வந்து கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, எரிபொருட்கள் இல்லை, தங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. கரண்ட் இல்லை, பால் பாக்கெட் இல்லை, எல்லாமே விலை உயர்வு ரொம்ப உச்சத்தில் இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, வணக்கம்.